அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிடமோ தமிழ் தேசியமோ இரண்டு கண்கள் அப்படின்னு விஜய் பேசியிருந்தது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே கொந்தளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அதை தான் ஒரு அரசியல் கட்சியாக விஜய் மாத்துறாரு அப்படின்னும், இப்படி இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடு ரொம்ப வலுவாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கணும் அப்படின்றத அனைவருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்களாக இருக்கு அப்படின்னு தேவையில்லாத ஒரு கருத்தை தெரிவிச்சு அனைவராலுமே ரொம்பவே விமர்சிக்கவும் பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. மாநாடு முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே இது என்னடா நிலைப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்னா உன லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக விஜயை பார்க்கும்போது தான் திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டே வைக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவங்களாவது நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அரசியல் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களுமே வேணும் அப்படின்ற போக்குல ஒரு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்ற போக்குல நடுவுலேயே நிக்கிறது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அரசியல் களம் அப்படின்னு விஜய் மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தை நரசிம்மனவர்கள் வச்சிருக்காரு. ஏன்னா திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே கிடையாது, அது ஒரு இனமே கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும்போது இந்த இரண்டுமே தன்னுடைய கண்கள் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறது தன்னுடைய ரசிகர்களையே ஒரு பெரிய கோபத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா 2010 கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சீமானவர்களுடைய முதல் முழக்கமாக என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தான் தேவை அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால நிறைய மக்கள் கூட தமிழ் தேசியத்தின் மேல அதிக அளவில் ஈர்ப்பு கொண்டு உண்மைதான் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே பொய்யான சொல் அப்படின்றத உணர்ந்த பிறகு ஒரு புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பழைய புராணமே பாடுற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறதுனால தன்னுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்களே பெரிதளவில் ட்விட்டர்ல என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அண்ணன் பட வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா எங்களுடைய ஓட்டான சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.